வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ் ஷார்ட் அண்ட் சேனல். இன்னைக்கு தமிழ் சீனியர் மே 1976. ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? ரெடி, ஸ்டார்ட். தலைவர் அவர்களே, இந்திய பொருளாதார கழகத்தின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்வாய்ப்பினை மிக அன்போடு எனக்கு வழங்கிய விழா குழுவினருக்கு என் நன்றியை முதற்கண் தெரிவித்து கொள்கிறேன். நமது நாட்டின் பொருளாதார நிலையை ஒழுங்குபடுத்தவும் அதனை வளப்படுத்தவும் மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்தில் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களின் கஷ்டத்தை குறைக்கும் நோக்கத்துடன் விலைவாசிகளை சீராக வைக்கவும் வளர்ச்சி வேகத்தை அதிகரிக்கவும் திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. வருமானம், சொத்து ஆகியவற்றில் மிகவும் வெளிப்படையாக தெரியும் ஏற்ற தாழ்வை படிப்படியாக குறைத்து ஏழ்மையை நாட்டை விட்டே துரத்தி அடிக்க வேண்டும். நமது நாட்டில் இன்று ஏழ்மை பெரிய அளவில் உள்ளது. இதை ஒரே தினத்தில் அகற்ற முடியாது. அதற்கு நாம் திறமையுடனும் நேர்மையுடனும் உண்மையுடனும் வேகமாக உழைக்க வேண்டும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய புதிய பொருளாதார திட்டம் ஒன்றினை நமது தலைமை அமைச்சர் அவர்கள் சென்ற ஜூலை திங்கள் முதல் தேதியன்று அறிவித்துள்ளதை நாம் அறிவோம். விலைவாசிகளை ஒரே சீராக வைப்பதற்கு இந்த புதிய திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அவசியமான பொருள்களின் விலைவாசிகள் ஏற்றத்தால் மிகவும் பாதிக்கப்படுபவர்கள் விவசாய தொழிலாளர்களும் நிலையான வருவாய் பெறுபவர்களும்தான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். விலைவாசிகள் விஷம் போல் ஏறி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதுதான் முக்கிய நடவடிக்கையாகும் என்று தலைமை அமைச்சர் அவர்கள் கூறுவதில் வியப்பொன்றும் இல்லை. கடந்த ஒரு ஆண்டு காலத்தில் அரசு தொடர்ந்து எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக விலைவாசிகள் குறையத் தொடங்கியுள்ளன. கடந்த 6 மாத காலத்தில் மட்டும் விலைவாசிகளின் குறியீட்டு எண் சுமார் 7% குறைந்துள்ளது. உலகத்திலேயே ஒரு சில நாடுகளில்தான் இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தகைய விலைச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. விலைவாசிகளை கட்டுப்படுத்த வேண்டுமானால் உற்பத்தியை அதிகரிப்பது அவசியமாகும். அத்துடன் சரியான கொள்முதல் நடவடிக்கையும் சரியான விநியோக முறையும் மேற்கொள்ளப்பட வேண்டும். உற்பத்திக்கு தடையாக மின் விசை தட்டுப்பாடு இருந்து வந்தது. ஆனால் இந்த ஆண்டு மின் விசை உற்பத்தி 20% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் தொழில் வளர்ச்சிக்கு தேவைப்படும் நிலக்கரி, இரும்பு போன்ற கனிப்பொருள்களின் விநியோகமும் அதிகரித்துள்ளது. வரும் ஆண்டில் இது தொடர்ந்து அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. தொழிலாளர்களும் நிர்வாகத்தினரும் ஒத்துழைத்து தொழில் உறவு சுமூகமாக இருப்பதற்கு வகை செய்ய வேண்டும். தொழில் லைசன்ஸ்கள் வழங்குவதில் காலதாமதத்தை குறைப்பது, தொழில் முதலீடு பற்றிய
நிபந்தனைகளை தளர்த்துவது போன்றவைகளிலும் தனி கவனம் செலுத்தப்படும் என்று உறுதியளித்து தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன். சென்னை திருவள்ளுவர் கைத்தறி உற்பத்தி நிறுவனத்தின் உரிமையாளரிடமிருந்து திருச்சி சிந்தாமணி சிறப்பு அங்காடி மேலாளருக்கு அன்புடையீர், தாங்கள் எழுதிய 1ஆம் தேதியிட்ட கடிதம் வரப்பெற்றோம். மிக்க நன்றி. நாங்கள் அண்மையில் தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கும் வண்ணத் துணிகளின் விவரங்களை தங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வகை துணிகள் நவீன முறையிலும் குறைந்த விலையிலும் தயாரிக்கப்பட்டுள்ளது. அயல்நாட்டு ஏற்றுமதிக்கென்றே இந்த வகை துணிகள் தயாரிக்கப்படுவதால் அவைகளின் தரம் சிறந்த முறையில் அமைய நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். இப்பொழுது இத்துணிகளுக்கு உள்நாட்டிலும் நல்ல கிராக்கி ஏற்பட்டு வருவதை தாங்கள் அறிவீர்கள். அவைகளின் உற்பத்தியை பெருக்க நாங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்து வருகிறோம். ஓரிரு தினங்களில் உள்நாட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். விரைவில் எங்கள் நிறுவனத்தின் பிரதிநிதி தங்கள் ஊருக்கும் வரவிருக்கிறார். அவர் வரும்போது துணிகளின் மாதிரிகளை தங்களுக்கு காண்பிப்பார். இத்துணிகளின் விலைப்பட்டியல் இன்னும் தயாராகவில்லை. 2 தினங்களில் அனுப்பி வைக்கிறோம். தங்கள்